விரைவில் நடைபெற இருக்கும் விக்கிரவாண்டி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா ஆதரவு அளிக்குமா அளிக்காதா என்பது ஆரம்பத்திலேயே தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. பாரதிய ஜனதாவின் ஆதரவை அதிமுகவுக்கு தருவது பற்றி தலைமைதான் முடிவு செய்யும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டியளித்த நிலையில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தொடர்கிறது என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். இந்நிலையில் பாரதிய ஜனதாவின் வற்புறுத்தலின் பேரில் தமிழக அமைச்சர் ஜெயக்குமார் தமிழக பாஜக அலுவலகமான கமலாலயத்துக்கே சென்று அதிமுகவுக்கு பாரதிய ஜனதாவின் ஆதரவை கோரினார். அதன் பிறகு பாரதிய ஜனதா தனது ஆதரவை அறிவித்ததை தவிர தேர்தல் களத்தில் பாஜகவினருடைய பணிகள் எதுவும் சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை. மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பிரச்சாரத்துக்கு சென்ற நிலையில் பாரதிய ஜனதா தலைவர்கள் யாரும் அதிமுக வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்யவில்லை. இதற்கிடையில் கடந்த அக்டோபர் 13 விக்கிரவாண்டி தொகுதிக்கு சென்றுள்ளார் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். அதிமுக வேட்பாளருக்கு பரப்புரை செய்யலாம் என அவர் திட்டமிட்டு சென்ற நிலையில் விழுப்புரம் மாவட்ட பாஜகவினர் அவரிடம் சொன்ன தகவல்களை கேட்டு அதிர்ந்து போய்விட்டார். நம்ம எல்லாம் அதிமுக காரங்க மதிக்கிறதே இல்ல, தேர்தல் பணியில நம்மள கூப்பிடுவதும் இல்ல, பாரதிய ஜனதா கோடி கூட கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நம்ம கட்சிக்காரங்க தானா போய் வேலை செஞ்சாலும் தேர்தல் பணிக்கு நமக்கு செலவுக்கு பணம் தருவதில்லை என்று அடுக்கடுக்கான புகார்களை ராதாகிருஷ்ணனிடம் சொல்லி இருக்கிறார்கள் விழுப்புரம் மாவட்ட பாஜகவினர். அதிமுகவிடம் பணம் கேட்காதீங்க என்று சொன்ன பொன் ராதாகிருஷ்ணன் உடனடியாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா சார்பாக விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்காக விழுப்புரம் பாஜகவினருக்கு 500,000 ரூபாய் வழங்கியிருக்கிறார். இதை அறிந்த அமைச்சர் சி வி சண்முகம் உடனடியாக அதிமுக நபர்கள் மூலம் விழுப்புரம் பாஜகவினருக்கு பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஆனால் அதை மாவட்ட பாஜக நிர்வாகிகள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். இந்நிலையில் பொன் ராதாகிருஷ்ணன் விழுப்புரம் வந்திருப்பது தெரிந்தும் அவருக்கு பிரச்சார ஏற்பாடுகள், வேட்பாளருடனான ஒருங்கிணைப்பு, வாகன ஏற்பாடு என எதுவும் அதிமுக தரப்பில் செய்து கொடுக்கப்படாததால் கோபமான பொன்னார் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்திவிட்டு புறப்பட்டார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வனுக்காக விழுப்புரம் மாவட்ட பாஜக நிர்வாகிகள் மட்டுமல்ல அண்டை மாவட்ட பாஜக நிர்வாகிகளும் பாடுபட்டு வருகின்றனர் என கூட்டணி தர்மத்துக்காக குறிப்பிட்டார். தமிழக பாஜக தலைவர்களை அதிமுக தலைமை திட்டமிட்டு புறக்கணித்து வருவதாகவும் இடைத்தேர்தல் பிரச்சாரங்களில் தமிழக பாஜக தலைவர்களை அதிமுக முறையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் அகில இந்திய பாரதிய ஜனதா தலைமைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் புகார் அனுப்பியிருப்பதாகவும் சொல்கிறார்கள். பாரதிய ஜனதா பிரமுகர்கள் பிரச்சாரம் செய்வதை அதிமுக விரும்பவில்லை என்றும் அதனால்தான் பாரதிய ஜனதா தலைவர்கள் பிரச்சாரத்தை தடுக்கிறார்கள் என்றும் டெல்லிக்கு தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதிமுக பாஜக இடையே இடைத்தேர்தல் விவகாரத்தில் ஆரம்பத்தில் ஏற்பட்ட விரிசல் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.